வணக்கம். இந்த வீடியோல 10th மேத்ஸ் மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல எக்ஸசைஸ் 7.2 பார்க்க போறோம். அதுல லாஸ்ட் சம் இதான் 10th சம். உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில், அதாவது ஒரு கோன், கோன்ல அது பாதி தான் என்ன ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. நம்ம வாளி பக்கெட் ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா. அதுல அந்த கண்டெய்னர்ல மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது, மேலே வந்து ஓப்பனில் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது என்ன எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அப்பர் அதோட ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மேற்புறத்தில் 20 சென்டிமீட்டர் ஆரமும், கீழ்ப்புறம் லோவர் வந்து 8 சென்டிமீட்டர் ஆரம், 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக மில்க் வந்து நிரப்பப்படுது. ஒரு லிட்டர் பாலுக விலை என்ன அப்படின்னா 40 ரூபா. அப்படின்னா பாலின் மொத்த விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம கன அளவு அப்படின்னாலே ஒரு பொருளில் அந்த பொருள் வந்து அடைத்து கொள்ளக்கூடிய பகுதியை தான் நம்ம கன அளவுன்னு சொல்லுவோம். அப்போது இது ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய அந்த மில்கோட கன அளவு வந்து முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய பாலுக விலை எவ்வளவோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 40 ருபீஸ் வந்து 1 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை லிட்டர் அதில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், மொத்தமாக இருக்கக்கூடிய பாலின் விலை. இப்போது நமக்கு வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் இடைக்கண்டத்தின் கன அளவு அப்படிங்கிறது 1/3 πH r² + r² R² ப்ளஸ் ஸ்மால் r² ப்ளஸ் R ஸ்மால் r. இதுதான் ஃப்ரஸ்டத்தினுடைய ஃபார்முலா, இடைக்கண்டத்தின் ஃபார்முலா. இதை போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/3 × 22/7 × 16 வரும். அந்த ஹைட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, 16. அதுபோல் R² அப்படின்னா 20² + r² 8² + 20 × 8. இதை அப்படியே சின்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை சால்வ் பண்ணணும், 1/3 × 22/7 × 16 வரும் ப்ளஸ் 64 வரும். இதை அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா 160 கிடைக்கும். சரி, அடுத்தது 1/3 × 22/7 × 16 × இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 624 கிடைக்கும். இந்த 3 இதையும் கட் பண்ணலாம், 208 கிடைக்கும். ஏன்னா இதையும் கட் பண்ண முடியாது, அப்படியே மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 7/3 × 216/7 இப்படி கிடைக்கும். இதில் மொத்தமாக நமக்கு 1045.9 கிடைக்கும். அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, 10459 கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1000 சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 லிட்டர் அப்படின்னா நமக்கு இப்போ கிடச்சிருக்குது 10459 கிடச்சிருக்கு. இதுக்கு எவ்வளவு லிட்டர்னு கண்டுபிடிக்கும். அப்போ இதை வந்து லிட்டராக மாற்றும்போது 1049/1000 லிட்டராக மாற்ற போகிறோம். இப்போ அங்கே 1000 இருக்குல்ல, இந்த 30 இருக்குது, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 10.459 கிடைக்கும். இப்போ 10.459 அப்படிங்கிறத 40 மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா 1 லிட்டர் பாலுக விலை 40 அப்படி தானே, 1 லிட்டர் பாலுக விலை 40 அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 418.66 அப்படின்னு கிடைக்கும் ருபீஸ். இதுதான் ஆன்சர். அப்போ பாலோட விலை இதுதான். Thank you.